ஆனால் டெஃபினட்டாக இன்ஃபோசிஸ் குவிட் பண்ணும்போது மீடியாவில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், ஐதர் ஆன் ஸ்க்ரீன் ஆர் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. இந்த கனவோட உழைக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். ஈஸியாக வருதுங்கிறதுனால அதோடய வேல்யூ தெரியாமல் மிஸ் பண்ணுறோமோ, எதுக்கு கண்ணு மூடிட்டு ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமலே அதை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. நான் என்னோடய குழந்தைங்களுக்கு கூட போட்டு காமிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு குழந்தைங்க இருக்கும்போது அம்மா நடித்த படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி, உங்கள் இடத்துல இருக்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்கும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இதுக்கிட்டலாம் போயிட்டு வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி. முரளி ட்ரெயினில் போயிட்டாரு, அதுக்கப்புறமா ஹீரா இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற கதை. என்ன டைரக்டரே அதான் சொல்வார், ஏ இப்படியா வெளியே வருது, கம்மி பண்ண மதுவை கொண்டு வா. யூஸ்வலாக ஹீரோஸை நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. பட் நீங்கள் இன்ஃபோசிஸ் புதிய தலைமுறை சீரியல் இப்போ மேயாதமான் எப்படி இந்த ஜேர்னியை பார்க்குறீங்க? கம்ப்ளீட்டாக அன்பிளான்டான ஒரு ஜேர்னி தான் இது. ஆனால் டெஃபினட்டாக இன்ஃபோசிஸ் குவிட் பண்ணும்போது மீடியாவில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், ஐதர் ஆன் ஸ்க்ரீன் ஆர் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. பட் சினிமா அப்படிங்கிறது ரொம்ப தூரமாக நம்ம ஐடியாலே இல்லை, அந்த தாட்லேயே இல்லை. பட் மீடியா, அதனால் ஐ ஸ்டார்டட் வித் என்டிடிவி ஹிந்து ஆக்சுவலி, அங்கேருந்து பிடி, அதுக்கப்புறமா விஜய் டிவி. எஸ் அதுவும் ஃபிக்ஷன், சுத்தமாக ஐடியா கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார்டட், எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் ஆனது. அப்போ கூட சினிமா இல்லை, இது 2 வருஷம் பண்ணிவிட்டு அது கோ ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருந்தேன். 2-3 நல்ல படங்கள் மிஸ் பண்ணும்போது, திரும்ப தியேட்டரில் பார்க்கும்போது தான் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு போராடுறவங்கள நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். டெலிவிஷனில் இருக்கும்போதே இந்த கனவோட உழைக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். ஈஸியாக வருதுங்கிறதுனால அதோடய வேல்யூ தெரியாமல் மிஸ் பண்ணுறோமோ, எதுக்கு கண்ணு மூடிட்டு ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமலே அதை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்கு கம்ஃபர்டபுளாக வசதியாக இந்த ப்ராஜெக்ட் வந்ததுனால ஜஸ்ட் ஓகே. இதயம் படத்தில் வர ஹீரா ராஜ்கோபாலுக்கும் மேதமான் மதுமிதாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதில் வர ஹீராக்கும் இந்த மதுமிதா கேரக்டருக்கும் என்ன, நான் அது கம்ப்ளீட்டாக காலேஜில் ட்ராவல் ஆகிற ஒரு ஸ்டோரி, காலேஜில் இருப்பாங்க. இது வந்து அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா வர்ற லைஃப். இப்போ வந்து ஹீரா ட்ரெயினில், ஐ மீன் முரளி ட்ரெயினில் போயிட்டாரு, அதுக்கப்புறமா ஹீரா இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற கதை. தமிழ் சினிமாவில் உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க? அது லாஸ்ட் இயர் கேட்டால் கண்டிப்பாக நான் படம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்திருப்பேன். அதே மாதிரி தான் ஒரு பிளைண்ட் ஸ்டெப்பாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த தாட்டும் இல்லை. படம் வரட்டும், இப்படி அஷா அடுத்த படம் கமிட் பண்ணுறதுக்கே நான் யோசித்தேன். என்னுடைய அடுத்த படம் இப்போது கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, சரி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா சரி நல்ல ப்ராஜெக்ட் வரும்போது எதுக்கு வெயிட் பண்ணணும், லெட் இட் கோ அப்படிங்கிற மாதிரி தான் சைன் பண்ணேன். ஸோ இந்த படம் எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். எஸ் மதுமிதாக்கும் பிரியா பவானி சங்கருக்கும் என்ன விஷயம் ஒத்துப்போகும்? என்ன ஒத்துப்போகும் அப்படின்னா, ஆக்சுவலி ஒன்றும் பெருசாக எதுவும் ஒத்துலாம் போகாது. என்ன டைரக்டரே அதான் சொல்வார், ஏ இப்படியா வெளியே வருது, கம்மி பண்ண மதுவை கொண்டு வா. மது ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப பாவம், அந்த மாதிரியான ஒரு இன்னசென்ட். இன் த சென்ஸ் நம்ம எப்பவும் ஒரு லூஸ் ஹீரோயின் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்னசென்ட் கிடையாது. ஒருத்தவங்களை பேசிட்டா அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இன்னசென்ஸ். பிரியா அப்படியெல்லாம் கிடையாது, பிடிக்கல அப்படின்னா சொல்லிடுவாங்க. காயப்படுத்துகிற மாதிரி இல்லைனாலும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டான ஒரு கேரக்டர் மது. திருச்சி அண்ட் சென்னை ரெண்டு ஊருக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுமா? நான் திருச்சியில் வாழ்ந்தது கிடையாது, மேபி பிறந்து 1 வயசு 2 வயசு அப்படி தான் இருந்திருக்கேன். அதனால் என்னுடைய நினைவு தெரிஞ்சு நான் திருச்சியில் இருந்தது கிடையாது. நான் நினைவு தெரிஞ்சு இருந்த இடம் அப்படின்னு பார்த்தனா பாண்டிச்சேரி, மதுரை, இந்த மாதிரியான இடங்கள். மதுரை டு சென்னையே எனக்கு ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக்காக இருந்துச்சு. நான் 9th படிக்கும்போது நான் சென்னை ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ மதுரையில் 8th வரைக்கும் என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருந்ததுக்கும், 9th என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுக்குமே ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எஸ் நம்ம இருக்கிற இடத்த வச்சு நம்ம நம்மளை மாற்றிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா. எங்கேயுமே நம் சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க, அதெல்லாம் தான் இருந்திருக்கு. மற்றபடி மக்கள், சென்னை இஸ் எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அப்படின்னா
மெட்ராஸ் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய பகுதி சென்னையில் தான் இருந்திருக்கேன். எனக்கு வேண்டிய எல்லாமே கொடுத்த ஊர் இது. எங்கள் அம்மா வந்து எனக்கு பாண்டிச்சேரியோடு போயிடணும் அப்படி இப்படி சொன்னால் கூட சரி நீ போ நான் இங்கே இருக்கேன் அப்படி தான் நான் சொல்லுவேன். திஸ் இஸ் மை ஃபேவரட். மேயாத மான் பர்சனலாக எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? முதல் படம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப சேஃபான ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஹேண்ட் ஃப்ரம் கார்த்திக் சுப்ராஜ் இட்ஸ் கம்மிங். அதனால் டெஃபினட்டாக திஸ் வில் பி செரிஷ்ட். நான் என்னோடய குழந்தைங்களுக்கு கூட போட்டு காமிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு குழந்தைங்க இருக்கும்போது அம்மா நடித்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி. அதனால் தட் வே இட் வில் பி எவர் ஸ்பெஷல். அண்டு எஸ் இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும். ஆனால் எனக்கு இப்போது ப்ரமோஷனுக்கு போகும்போது டெலிவிஷன்லேருந்து சினிமா அப்படின்னு பேசும்போது தான் ஓகே அது ஏதோ ஒரு ரேரான ஒரு விஷயம் போகிறேன். தட் டூ ஃபார் கேர்ள்ஸ் அப்படி இருக்கும்போது என்ன இதுக்கு முன்னாடி கூட பார்த்தா ஆங்கர்ஸ் வந்திருப்பாங்களே தவிர டெலிவிஷனில் ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அடுங்க அதனால் ஒருவேளை இது ஒரு பெரிய விஷயம் போல் இருக்குது. ஆனால் அது அதை பற்றி நான் எந்த இன்ஹிபிஷனும் இல்லாமல் things have worked. Anala, this is very special for me. Four types of Priya Bhavani Shankar nanga paathirukkom. Innum pala parimaanangala paarpadarkana vaipu rasigargalukku iruka? Theriyala indha fourth type e namma edhirpaakkaadadengiradhanaala fifth sixth type alla enna varum abdingiradhu theriyala. But idhukku mela endha adirchiyum kudukama nippaadikkiradhu nalladhu nenikiren naan. Unga parents Bhavani Shankar and Thangam Bhavani Shankar neenga nadikka poringana therinjikapram eppadi react pannaanga? மை ஃபாதர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே இதை பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கு அண்ணாக்கு ரெண்டு பேருக்குமே ஹில் நெவர் டிசைட் ஃபார் அஸ். இதோட பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இது யூ டிசைட் அப்படின்னு தான் இத்தினுண்டு இருக்கிறதுலேருந்தே இருந்திருக்குது. அதனால் இப்போவுமே ஆக்சுவலாக இன்ஃபோசிஸ் குவிட் பண்ணிவிட்டு வந்தப்பையும் இப்படி தான் சொன்னாங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஹி ரெக்ரெட்ஸ். நான் அதை குவிட் பண்ணிட்டு வந்ததுனால சினிமா பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னப்பையும் யூ ஹாவ் அ பர்சனல் லைஃப் அந்த ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே பேசிட்டு யூ டிசைட் உன்னால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. மை மாம் இஸ் ஸோ டென்ஸ்ட். அவங்க ஐயோ அப்படியா அப்படின்ட்டு அவங்க வந்து ஷீஸ் குவைட். அதனால் அவங்களுக்கு இப்போ நான் சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மக்கள் வந்து சினிமா பார்ப்பாங்க பிடிக்கும். ஆனால் இந்த வேலை வந்து ஒரு ரெஸ்பெக்டபுளான ஒரு ஜாபாக அவங்க ஒரு காமன் உங்கள் வீட்லேயோ இப்போ எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க வீட்லேயோ பார்க்க மாட்டாங்களே அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. ஐ வாஸ் லைக் இப்போது நம்ம நம்மளுக்காக வாழ்வோம் அதை அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு அந்த அளவில் அதை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நிறைய இன்டர்வியூஸ் ப்ரெஸ் பீப்புள்ஸை மீட் பண்ணுறீங்க, செலிப்ரிட்டி ஐக்கான் அப்படின்ற விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? எனக்கு வந்து அங்கே தான் கஷ்டமாக இருந்துச்சு. உங்கள் இடத்துல இருக்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்கும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இதுக்கிட்டலாம் போயிட்டு வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஓகே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எனக்கு ஒன்றும் ஐம் ஃபைன். எனக்கு இட்ஸ் நைஸ் நோ நம்மளை மதித்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. பிரியா கிட்ட இருந்து இனிமேல் எந்த மாதிரியான படங்களை எதிர்பார்க்கலாம்? டெஃபினட்டாக என்ன இந்த பொண்ணு நம்ம டிவியில் பார்த்தப்ப இப்படி இருந்துச்சு இப்போ இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு நினைக்காத மாதிரியான படங்களை சத்தியமாக ஷேர் பண்ணுறேன் நான். மேயாத மான் படத்துக்கு உங்கள் ஃபேன்ஸை எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக அவங்க நான் எப்போவுமே எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிற தேங்க்ஸ் வந்து சோஷியல் நெட்ஒர்க்கில் இருக்கிற சப்போர்ட்டர்ஸ்க்கு தான். ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணெல்லாம் வச்சு சீரியல் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுடைய கிரிட்டிசிசம்ஸும் சரி அவங்களுடைய அப்ரிஷியேஷனும் சரி எப்போவுமே பயங்கர பாசிட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. அதனால் ஃபார் வாட் எவர் ஸ்மால் ஐ ஆம் நவ் அது ஐ ஓ தெம் தட். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மேக்கப்லேருந்து எல்லாமே போடுற கம்மல்லேருந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் கிரிட்டிசிசம் வரும். அதனால் யூ ஹவ் டேக்கன் மீ திஸ் லாங். இதுக்கப்புறம் நீங்கள் ரெக்ரெட் பண்ணுற மாதிரியான இல்லைன்னா நீங்கள் முகம் சுளிக்கிற மாதிரியான எந்த ஸ்டெப்புமே நான் டெஃபினட்டாக எடுக்க மாட்டேன். என்னுடைய பாசிட்டிவை இன்னும் பாசிட்டிவாக ஆக்கிக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பிடிக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறத தாராளமாக சொல்லலாம்.